ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, கோல்டு, சில்வர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் கேண்டில் பார்க்குறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பையிங்கில் தான் இருக்குது, இறங்கினாலும் நீங்கள் பை பண்ணலாம். 22,400 வரைக்கும் குறைஞ்சபட்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 22,900 உடச்சா மட்டும்தான் வீக்கு, இது பையிங்கில் தான் இருக்குது. 22,400 டார்கெட். பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கோங்க. கமாடிட்டிஸ் பார்க்கலாம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து JSW ஸ்டீல் ஈக்குவிட்டியில் பார்க்கலாம். ஈக்குவிட்டியில் ஒரு ஸ்டாக் JSW ஸ்டீல் அப்படின்ற ஸ்டாக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து 265 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் பை பண்ணலாம். கமாடிட்டிஸ் பார்க்கலாம். கமாடிட்டிஸில் அலுமினியம் பார்க்கலாம். அலுமினியம் செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த டவுன் கூட நம்ம வரைஞ்சிருக்கோம். அது மாதிரி சார் ஒரு நிமிஷங்கள், இது சில்வர் அலுமினியம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஹவர்லி கேண்டில், ஹவர்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 145-140 உடச்சா வீக், 145-140 கீழே வீக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. 145-140 கீழே வீக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. 1 ஹவர் கண்டில் பையிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுதான். 515 மேலே போச்சுன்னா பையிங். 512-65 இருக்குது. 515 மேலே போச்சுன்னா பையிங். செல்லிங்கில் தான் இருக்குது, கீழே தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் குரூடாயில் கிளியராகவே செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. கீழே வந்து 3120 வரைக்கும் இன்றைக்கி வர்ற மாதிரி இருக்குது, அதையும் தாண்டி கூட கீழே வர மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது குரூடாயில். கோல்டு பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இறங்குற மாதிரி தான் இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வீக்காக தான் இருக்குது. 1 ஹவர் கேண்டில் நம்ம பார்க்கலாம். இது அடுத்தது வந்து 54-150 அந்த இடத்துல தான் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த டவுன் சைட் டார்கெட் 54-150 கீழே தான் வர்றதுக்கு கோல்டு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்த லெட்டு, லெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றே கொஞ்சம் 153-150 வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம், நேற்று அப்படியே ஃப்ளாட்லேயே முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி 153-150 போயிட்டு மறுபடியும் டிசைட் ஆகிற மாதிரி இருக்குது. 153-150 போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜிக்ஜாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம், பையிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் பார்க்குறோம், மறுபடியும் பையிங்கில் தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கனாலும் பையிங்கில் தான் இருக்குது. பாருங்களா, பையிங்கில் தான் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலோட 157 உடைச்சா மட்டும்தான் ட்ரெண்டு கீழே திரும்பும். 157 கீழே வீக்கு. அடுத்தது நிக்கல் பார்க்கலாம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட் ரெண்டு நாளாகவே இல்லை, நேற்று ஃபுல்லாகவே பெரிய மூமெண்ட் இல்லை. சப்போர்ட் லெவல் 1071 கட் ஆனால் தான் வீக்கு. 1071 கீழே வீக். சில்வரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அந்த 71,000 அப்படின்றது நம்ம ரெண்டு மூணு நாளாக சொல்லிகிட்ருக்கோம். 71,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, செல்லிங்கில் இருக்குது. பையிங் அப்படிங்கிறது 77,000 மேலே தான் பையிங், 77,000 மேலே தான் பையிங். ஜிங்க் டூ பொறுத்த வரைக்கும் பையிங் அப்படிங்கிறது 192 மேலே தான் பையிங். பையிங் 192 மேலே தான் பையிங்க. சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 188-20 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.